வணக்கம் நண்பர்களே ஜோதி ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இந்த ப பதிவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஒன்று ஒன்றாம் தேதி என்காரர்கள் இரண்டாம் தேதி என்காரர்கள் மூன்றாம் தேதி என்காரர்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த வகையில் நான்கு எண்காரர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான்கு எண்காரர்கள்னு சொல்லும் போது யாரும் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி பிறந்தவர்கள் பதிமூன்றாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன அவங்களுடைய இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவான குணங்கள் இந்த இவங்களுடைய பத்தி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிகுந்த வாக்கு வன்மை உடையவர்கள் சரிங்களா இவங்க பேசுவதன் மூலமும் எழுவதாலும் உலகையும் முக்கிய உலகையும் முக்கியமாக தான் வாழும் சமூகத்தையும் சீர்திருத்த முற்படுவார்கள் வாக்கில் தான் இருக்குமே இருக்கா இனிமே இருக்குமே தான் இருக்குமே தவிர இனிமை இருக்காது இந்த நான்கு இந்த தேதியில பொறுக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா நான்கு பதிமூன்று இருபத்தி அன்று முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் துடுக்காகவே அபிப்பிராயங்களை வெளியிடுவார்கள் தான் உண்மை என்று நினைப்பதை நினைப்பவைகள் எல்லாத்தையுமே வந்து பகிங்கரமாக தெரிவிப்பாங்க கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள் அதை பற்றிலாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இப்படி இருந்த போதிலும் அநேகர் அனுபவத்தால் திருந்து விடுகிறார்கள் நம்முடைய அபிப்பிராயத்தையே ஸ்தாபிக்க விரும்புவர் யார் எது பேசினாலும் அதற்கு மாறான விஷயங்களை உடனே கூறுவார் எதையும் ஆமோதிக்காமல் எதிர்த்தே அபிப்பிராயம் சொல்லுவாங்க இவங்க தான் பிறர் கூறுகிற எந்த விதமான முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தீர விசாரித்து விவாதித்து ஆராய்ந்து வரும் முடிவையே நம்புவார்கள் எந்த விஷயத்தை பற்றியும் ஒரு பிரத்யேகமான ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க இந்த மாறுதலை மனதுக்குள் வைத்துக்கொண்டு காரியத்தில் காட்ட ஆரம்பித்தால்தான் இவர்கள் வாழ்க்கை வெற்றியடையும் இல்லையேல் அவர்கள் சதா விருதிகளை விரோதிகளை மட்டும் சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க மிக்க இலகின மனமும் எல்லோரையும் நண்பர்களைப் போல் பிரியமாக நடத்தும் தன்மையும் இவர்கள் அநேக சிநேகிதர்களை சுலபமாக சம்பாத்திக் கொள்வாங்க ஆனாலும் இந்த எண்ணிக்கையில் பிறந்த அநேகர் அதிக நண்பர்கள் உடையவர்களாக காணப்படுவதில்லை அதன் காரணம் இவர்கள் அசிரத்தையும் ஆகும் எல்லோருடன் பழையினாலும் ஆழ்ந்த நட்பை விரும்பாத விரும்புவர்களாதலால் அதற்கேற்ற சிலரையே நண்பராக ஏற்றுக்கொள்வார்கள் மிகுந்த பக்தி சக்தி உடையவர்களாதலால் இளமையிலேயே வாழ்க்கையை தீவிரமாக ஆராய முற்படுவார்கள் கதைகள் சாஸ்திரங்கள் வேதாந்தம் மதம் சம்பந்தமான நூல்களுக்கெல்லாம் இவர்கள் மனதை வெகுவாக கவரும் இவர்களுடைய மிக முக்கியமான குணம் எல்லா விஷயங்களையும் தான் அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் எப்பாடுபட்டாவது விஷயங்களை சேகரித்துக் கொண்டே இருப்பாங்க மற்ற சிலையின் எண்ணிக்கை காலங்களைப் போல இவர்களுக்கு புகழில் ஆசை இருக்காது மிக திருப்தியாக வாழவே விரும்புவார்கள் உணவு விஷயத்தில் ரொம்பவும் சிரத்தையாக இருப்பார்கள் சாப்பாடு சிற்றுன்றி இவைகளில் தீவிரமான மனநாட்டம் இருக்கும் நோயொன்றும் இல்லாத போதிலும் ஏதாவது பல விருத்தி ஆயுள் விருத்திக்கு மருந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க பிற சொல்லும் சிறு செயலும் கூட இவர்களை துன்புறுத்திவிடும் சீக்கிரம் மனம் நொந்து போவார்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் விசாலமான இதயம் படத்தை இவர்கள் நண்பர்களிடத்தில் மிக்க பெருந்தி நடந்து கொள்வார்கள் பணம் சம்பாதித்தவர்களுக்கு சம்பாதிப்பது இவர்களுக்கு மற்ற சில எண்ணிக்கையோடு எண்ணிக்கையோடு போன்று சுலபமாக இருக்காதுங்க ஒவ்வொரு காசும் சிரமப்பட்டே தான் சம்பாதிக்கணும் இருந்த போதிலும் அப்படி கிடைக்கும் பணத்தை மிக குதகுலத்துடன் செலவழிப்பார்கள் இவர்களுக்கு பணம் செலவழிப்பதில் உற்சாகம் இருக்கும் எல்லா அழகான பொருட்களையும் வாங்கி சேர்க்க முற்படுவார்கள் சிறு வயதில் ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் இருக்கும் யுவ வயதில் சுகமான வாழ்க்கையிலும் முன்னேற்றத்திலும் தீவிர ஆசை இருக்கும் வயது ஏற ஏற வேதாந்த விஷயங்களிலோ அல்லது சமூக சேவைகளிலோ தீவிர ஈடுபாடு உண்டாகும் மூன்று எண்ணிக்கைக்காரர்கள் தேசிய போராட்டங்களிலும் வருவது வரட்டும் என இறங்கிவிடுவார்கள் ஆனால் இவர்களோ தாம் கஷ்டப்படாமல் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்ற தீர்மாக்கும் காரியங்கள் மட்டும்தான் இறங்குவாங்க சரி இப்ப அடுத்தது வந்து அவங்களுடைய பாடி அதாவது சரீரம் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம் பெரும்பாலும் இவர்கள் இரட்டை நாடியாக தான் பார்க்க கூறப்படுகிறது சிறிது பருத்த சரீரமுடையவர்கள் வசதிகள் இருந்தால் நன்றாக பெருத்து விடுவார்கள் நடுத்தரமான உயரமானவர்கள் காணப்படுவார்கள் முகம் பெரியதாகவும் கம்பீரமானதும் இருக்கும் இரண்டு எண்ணிக்கைக்காரர்களைப் போல் வெளிப்பட்டு இருக்காமல் கண்கள் சிறிது உள்ளடங்கியே இருக்கும் சிரிக்கும்பொழுது கண்கத்தில் சுருங்கி மூடிக்கொண்டது போல் காணப்படும் வட்டமான பெரிய தலையும் அடர்த்தியான தலைமயிலும் இருக்கும் அலை போன்று அல்ல அலை போன்று தலைமையர்கள் இருக்கும் இவர்களுக்கு வந்து சரீரத்தில் நரம்பு சக்தியும் ஜீவசக்தியும் அதிகமாகவே இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவது கிடையாது மனசோர்வும் தவறான காரியங்கள் செய்த பின்னர் வருந்ததலுமே இவர்களுக்கு ஆயாசத்தை தரும் எந்த நோய் வந்தாலும் இவர்களுக்கு துதி சிகிச்சையால் நீங்கிவிடும் யோக பயிற்சிக்கு இவர்களது சரீரம் மிகவும் ஒத்தது வெகு சீக்கிரம் பயிற்சிகள் பலனடிக்கும் இவ்வெண் குறிக்கும் சிறுவர் சிறுமிகளை மிக ஆதாரம் ஆதாரம் புசித்து பழக வேண்டியது அவசியம் இல்லைனா நாற்பது வயதிற்கு மேட்டு பசியின்மை குடல் பின்தலை இடுப்பு பாகங்களில் ஓர்வித வழி முதலானவை ஏற்படும் ஜீரண சக்தி அதிகரிக்கும் உணவுகளை உட்கொண்டு வருவது நல்லம் இப்போ நாலாம் தேதியில் பிறந்தவங்களுடைய பிறப்பவர்களில் பதிமூணு இருபது இருபத்தொன்னு தேதியில் பிறப்பை விட மிகவும் சக்தி மிகுதியும் கண்டிப்பு உடையவர்களாக இருப்பாங்க நல்ல துணிச்சலும் பலமும் இருக்கும் போர் வீரர் போன்று வாழ்வார்கள் சாப்பாட்டிலும் போகங்களிலும் மிகுந்த இறக்க பழகி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து சோர்வடையாமல் இருக்க வேண்டும் அதாவது இவங்க இதெல்லாம் வந்து நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு இனிமையாகவும் கவர்ச்சிகரமாகவும் பேச கற்றுதல் மிக அவசியம் பதிமூணாம் தேதி பிறப்பவர்களுக்கு திடீரிடக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நிகழும் அபாயங்கள் வந்து நீங்கும் சிறுவயதிலேயே குடும்பத்தில் இவர்களை பாதிக்கக்கூடிய மாறுதல்கள் ஏற்படும் மிக்க வலிமையுடைய இவர்கள் நேர்மையாகவும் மறையில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மிக உன்னத நிலையடைவார்கள் பெண்களால் இவர்களுக்கு அநேக சிரமங்கள் நேரிடும் சரி இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நன்மையை விட தீமையை இவர்கள் மனதில் மிகுதியாக கவரும் விதி இவர்கள் வாழ்க்கையை தீய பாதையில் செலுத்த பல சந்தர்ப்பங்களை அளிக்கும் மித நிர்வாக சக்தியும் சாமார்த்தியமும் உண்டாகும் குவிந்திருப்போர் இவர்களை வஞ்சிக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் மற்ற மூவர்களை விட இவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது எளிதாக இருக்கும் சுலபமாக போட்டிகள் பந்தயங்கள் முதலியவர்களாலும் தீய காரிகள் செல்லம் இவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயங்களில் அச்சியந்திர சாலை புஸ்தகம் வெளியிட பலவிதமான விதமான மில்கள் நடத்துகின்றதல் அப்புறம் சக்கரங்களால் ஓடும் மோட்டார் சைக்கிள் முதலியவை வாகன வியாபாரம் செய்தல் பஸ் லாரி முதலியவைகளை வைத்து தொழில் நடத்துதல் இவைகளாலும் புஸ்தகம் எழுதல் சினிமா தேட்டர் முதலவையானவைகளை நடத்துவதனாலும் மற்ற ஜனங்களின் ஆதரவாக நடக்கும் ஹோட்டல்கள் கடைகள் பந்தயங்கள் நடத்தும் எதுவா அந்த நடந்து வந்தாலும் கூட்டங்கள் கட்டுவதாலும் மிகுந்த பணம் சம்பாதிக்கலாம் பல ஜனங்கள் உதவியோ ஆதரவோ ஈடுபாடோ தேவையான எல்லா தொழில்களிலுமே இவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகுங்க மேலோர் நட்பை இவர்கள் அடைய வேண்டியது ரொம்பவும் மிகவும் அமைச்சம் இப்போ முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்ப்போம் இந்த இது முழுவதுமே இந்த முப்பத்தி ஒண்ணு பாத்தீங்கன்னா இது முழுவதுமே மனோ சம்பந்தமான எண்ணிக்கை ஆவதால் இந்த தேதியில் பிறப்போர் நல்ல தைரிய சாலையாகவும் மிதமிஞ்சிர மனோசக்திகளும் சூஷ்மாரியும் உடையவராக இருப்பார்கள் புதிதாக பழையினர் கூட சில நிமிஷங்களில் இவர்கள் சாதாரண மனிதர் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் லாப நஷ்டங்களை பொருட்படுத்தாமல் தன் இச்சைப்படியே நடப்பார்கள் எப்பேற்பட்ட எதிரியையும் வெகு சீக்கிரமே மயக்கி விடுவார்கள் ஏகாந்த வாசத்திலும் வேதாந்த ஆராய்ச்சிகளிலும் மனம் வெகுவாக ஈடுபடும் போகங்களில் மிகுந்த மிதமாக இருப்பது அவசியம் பொதுஜன உபகாரி அடுத்தது இப்போ வந்து அவங்களுடைய நான்கு இவங்க தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதி பேர் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பொது பலன் பார்த்தோம் அப்புறம் வந்து தனித்தனியாக அந்த டேட்ஸ்கிட்டான பலன்களை பார்த்தோம் இப்போ அதிர்ஷ்ட காலம் என்னன்றத பார்க்கலாம் பெயரோ பிறந்த தேதியோ நான்கு எண்ணிக்கையாக உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டம் இதில் இருபத்தெட்டாம் தேதி கிடைக்கும் வெற்றிகள் சீக்கிரமே மறைஞ்சிடுங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் வந்து சாதகமான பலன்களை தரும் கூட்டி எண் அத்திய அத் அநேதிகளுக்கு ஒன்று அல்லது ஐந்து வருமானால் ஸோ ஒன்று வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எல்லாம் எந்த காரியத்தையும் செய்யுங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஸாக நடக்குங்க இப்போ இது அடுத்தது வந்து இப்போ நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் எதிர்பாராத மாறுகள் தான் செய்விக்கும் எண்ணுகிறபடி எதுவும் முடியாது தவிர இந்த தினங்களில் ஏதாவது செய்ய வேண்டுமானால் தேதி மாதம் வருடம் மூன்றையும் கூட்டி என்ன எண் வருகிறது என்பதை அறிந்து சாதகமாக இருந்தால் செய்யலாம் இல்லையேல் முயற்சியை நீங்கள் கைவிட வேண்டும் சில தானாகவே நிகழும் வழக்கமாகவே ஒன்று பத்தொன்போது பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளிலேயே முக்கிய காரியங்களை செய்து வந்தால் அதிர்ஷ்டம் விருத்தியடையும் நான்கு எண்ணின் பிரதிக்குடைய பலன் தன்மைகளும் குறையும் சரிங்களா இப்போது வந்து என்ன பார்த்தோம் அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்ட தேதியெலாம் பார்த்துட்டோம் என்னென்ன தேதியில் செய்யக்கூடாது துரதிருஷ்ட தினம் என்னன்றதை பார்ப்போம் எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகள் எப்போதுமே துரதிருஷ்டமானவை எதிர்பாராத சிரமங்கள் இந்த தேதிகளில் வரும் இந்த தினங்களில் முயற்சிகளையும் விளக்கவும் அப்படி செய்வது வந்தால் நேர்கூடிய அநேக துரதிருஷ்டங்களேருந்து தப்பலாம் வெற்றிகரமாக வாழ்ந்த அநேகர் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் செய்த காரியங்களில் தான் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை நமது வந்து நம்ம பார்க்க முடியுது ஆகையால் நான்கு என்ன ஆதிக்கத்தின் கீழ் உள்ளவர்கள் இந்த விஷயத்தில் மிக வலி விழிப்பாக இருப்பது அவசியம் இப்போ என்ன கலர் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்றது பார்ப்போம் வெளிர் நீளம் அல்லது நீல கோடுகள் போட்ட துணிகள் இவர்களுக்கு மனதை கவரும் பரிசுத்தமான உடையவர்களாதலால் நீளத்தையே மிகவும் விரும்புவார்கள் வெளிநீர் சிவநீர ஆடைகள் வெளிநீர் நீல நிற ஆடைகள் மானச்சந்தி அந்த இதுலருந்து மானச்சந்தி தரும் மிக்க அதிர்ஷ்டமான வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தாங்க நீங்கள் தவிர்க்க வேண்டிய வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா வெளான நீல கல்லே நன்மை தரும் பரிசுத்தியையும் காரிய சுத்தியையும் தரும் கோமேதகமும் மிக அதிர்ஷ்டகரமானது சரிங்களா சோ இப்போ நாலாம் தேதியோட குணங்களுடைய பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் நம்ம ஐந்தாம் தேதி காரர்களுடைய முழு இதையும் அடுத்த பார்க்கலாம் சரி நன்றி நண்பர்களே வணக்கம் அடுத்த பதிவுல சந்திப்போம்